பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கேட்க வெட்டாத மதி. என் பேத்தியாவே இருந்தாலும் என் பையன் இடத்த நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பையனோட இடத்துல இருந்து நானே இந்த கேக்க வெட்டுறேன். மதுக்குட்டி தள்ளிக்கொட. இதெல்லாம் இங்க வடிக்காதீங்க, அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இங்க பட்டுச்சுனா அப்புறம் கேக்க யாரும் சாப்பிட முடியாதுடா. கீழ வைங்க, கீழ வை வை வை, நீங்க வைடா வை வை. சரி கௌரி வெட்டுமா வெட்டு. ஹேப்பி பர்த்டே டு யூ. அழாதீங்க வெனிலா, இங்க வா கேக் வாங்கிக்கோ. அக்கா வாக்கா. முடிஞ்சதா எல்லாம்? இனிமே போய் நிம்மதியா தூங்கலாமா? இந்த வெண்ணில வேற. பாவம், அம்மா தூக்கத்தையும் கெடுத்து விட்டுட்டீங்க. அம்மாவை சங்கடப்படுத்த கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். வீட்டுல இல்லாதவனுக்கு பர்த்டே ரொம்ப முக்கியமா? கொண்டாட்டி கூட வீட்டை விட்டு போனவனுக்காக எல்லாம் எதுக்கு பர்த்டே கொண்டாடுறீங்க? என்னக்கா இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு போகும். உன் புள்ள மேல இருக்கிற பாசம் அவங்களுக்கு உன் வீக்னஸா தெரியும். அத தெரிஞ்சுக்கிட்டு உன்னை மடக்க பாப்பான். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, போதும். வெண்ணிலா, உன் தம்பி பிறந்தனால சந்தோஷமா கொண்டாடுறோம், அது கூட உனக்கு பொறுக்கலையா? அம்மா, இந்த பேச்செல்லாம் கேட்காத. சென்டிமெண்டா பேசி பேசி உன்னை சரண்டர் ஆக வச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் நீ மயங்காத. உன் புள்ள மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு நீயும் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்துற? உன் பையனையும் மருமகளையும் கூப்பிடு கௌரி. அவங்க வந்துட்டா இந்த வீடு பழைய மாதிரி சந்தோஷமா மாறிடும். நான் எதுக்கு கூப்பிடணும்? அவன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். என்னையும் என் பிள்ளையையும் யாராலையும் பிரிக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் என் பிள்ளை என்னை தேடி வருவான்.
படுத்து தூங்கணும். சரி சரி நான் போறேன். ஏங்க, அம்மா இப்படி பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படுறீங்களா? அதுக்கே உங்க மேல கொஞ்சம் கோவம் தானே தவிர உங்க மேல வெறுப்பு இல்லைங்க. இப்ப கூட உங்களை விட்டு கொடுத்து பேசல பாத்தீங்களா? அவங்க எல்லாரும் சந்தோஷமா அங்க கேக் கட் பண்ணாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்க கேக் கட் பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எங்க அப்பா காலையில் ஃபோனில் இந்த ட்ரெஸ் எல்லாம் நிச்சயமாக உங்கள் அம்மா அமைச்சிருக்க மாட்டான்னு சொல்லும் போதே உள் மனசுக்குள்ளே எங்கள் அம்மா தான் இதை அமைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சுமா. பாத்தியா, வருஷம் வருஷம் எனக்கு கொடுக்குற மாதிரி இந்த வருஷமா எங்கள் அம்மா 100 ரூபாய் என் ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சு அமைச்சிருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, அத்தைக்கு உங்க மேல கொஞ்சம் கோபம் இருக்கே தவிர வெறுப்பெல்லாம் கொஞ்சம் கூட இல்லைங்க. இப்ப கூட எங்க அம்மா என்ன விட்டு கொடுக்காம தான் பேசினாங்க. ஆனா இந்த ட்ரெஸ் எங்க அம்மா தான் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளாயிட்ட இல்ல. இருங்க ஒரு நிமிஷம். இது என்னது மகா? அத்தை எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்களா? இதை திறந்து பாருங்க.